Hi friends, welcome to Eat Galata Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி கேக் முட்டை குழம்பு. இது எங்க வீட்ல பண்ற ஒரு ரெசிபி. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சோ இன்னைக்கு நான் உங்க எல்லாரும் கூட இதை ஷேர் பண்ணிக்க போறேன். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். நான் இன்னைக்கு 6 முட்டை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ தக்காளியில கொஞ்சம் நறுக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் முழுசா எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்க மீடியம் சைஸ்ல நறுக்கி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், குழம்புக்காக தான். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், பெருஞ்சீரகம் பொடி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, தேவையான அளவு உப்பு, காம்பு, பட்டை. சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு, கடாயை சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருஞ்சீரக பொடி, கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சைடு இன்னொரு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கோம். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை வந்து போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்திருக்க முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ தேங்காவை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம இந்த இதில் கொட்டிக்கலாம். ரெடி பண்ணியாச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு இந்த கிளாஸ் அளவு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தட்டை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை வச்சுக்கலாம். வச்சுட்டு மூடி விட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு, கடாய் சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம், இப்போ இதில் கிராம்பு, பட்டை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அது எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தக்காளி, நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஜாரில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் வெட்டாமல் எடுத்தோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முட்டையில் வர மிளகாத்தூள் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நிறைய வேணால் நிறைய சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கொதிச்சு வரட்டும். இந்த
பக்கம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்துச்சு முட்டை, கத்தியில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ அதை ஒரு 5 நிமிஷம் ஆறணும். 5 நிமிஷம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. நான் தேங்காய் வந்து நல்லா கட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்து குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு, ஓரம் ஃபுல்லாக நல்லா வந்துச்சு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, முட்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ குழம்பும் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தலை தூவி விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.